லாட்ஜில் தங்கியிருந்த பெண்ணை தாக்கி பலாத்காரம் செய்த கேரள பிரபல திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். சொர்ணாவூரை சேர்ந்தவர் சிவசங்கரன், இவரின் மனைவி லலிதா, கைரேகை பார்க்கும் ஜோசியர்களான இந்த தம்பதிகள் சில தினங்களுக்கு முன்பு புதுவை மாநிலம் மாகே பிராந்தியத்திற்குட்பட்ட பகுதிக்கு வந்து சிலருக்கு ஜோசியம் பார்த்துள்ளனர். பின்னர் அங்குள்ள ரயில்வே நிலைய சாலையில் அமைந்துள்ள ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கினர். சிவசங்கரன் அதிகாலை எழுந்து வெளியே கடைக்கு சென்றிருந்த பொழுது லலிதா தனியாக படுத்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அறைக்குள் புகுந்த லாட்ஜ் ரூம் பாய் ஒருவர் லலிதாவை தாக்கி மயக்கமடைய செய்து வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து சிவசங்கரன், லலிதா மாகே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அவர்கள் லாட்ஜில் ரூம் பாயாக பணியாற்றும் திவாகரன், வயது 49 என்பவர் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தனர். எஸ்பி ராஜசேகர வல்லட் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் சண்முகம், எஸ்ஐ ரெனில்குமார் தலைமையிலான போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிந்து லாட்ஜ் ஊழியர்கள் மத்தியில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து லாட்ஜ் ரூம் பாய்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.